அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சுவைத்து பார்க்க அடை லென்டில் தோசா இல்ல டால் தோசா என்றதுன்னு பார்க்கலாம். இதுதாங்க தேவையான பொருட்கள். இது எல்லாத்தையும் நம்ம அரிசி பருப்பு ஒரு பாத்திரத்துல போட்டு கழுவி ஊற வச்சு அரைச்சு இந்த அடை பண்ண போறோம். ரொம்ப சுலபமான ரெசிபி. நீங்க ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டீங்கன்னா ஈஸியா ஒரு டின்னர் ரெடி ஆயிடும். ஸோ 1 கப்பு சிவப்பரிசி, 1/2 கப் பச்சரிசி, 1 கப் கடலைப்பருப்பு, சன்னா டால், ஹிந்தியில டால்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல லென்டில். ஸோ அப்புறம் 1 கப் மிக்ஸ்டா ஊறது டால், உளுத்தம் பருப்பு, பயத்தம் பருப்பு, மூங்கால், அப்புறம் தூர் டால் தோரம் பருப்பு, அது 1 கப் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/2 கப் ஹார்ஸ் கிராம் கொள்ளு. ஸோ இதெல்லாம் நம்ம கழுவி நல்ல தண்ணியில ஊற வச்சிடலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகு, காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்து ஊறினதுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கும் அந்த அரிசியும் பருப்பும். ஸோ அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம அரைக்க போறோம். ஸோ அதை ஒரு பிளெண்டர்ல மிக்சி ஆர் ஃபுட் ப்ராசஸர் அதுல போட்டு கொரக்குரன் ரொம்ப கொரக்குரன் இல்லை கொஞ்சம் நைஸா கொரக்குரன் அரைச்சிக்கணும். திட்டமா தண்ணி ஊற்றி ஸோ அரைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்க ஒரு பாத்திரத்துல கொட்டிடுங்க. இது அப்படியே கூட அடை வேணும் சுடலாம். நான் வந்து வெங்காயம் கேரட் எல்லாம் போட்டு அது இன்னும் கொஞ்சம் சுவையை தரும். ஸோ அதனால கொஞ்சம் வெங்காயம் கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க, அதையும் பொடியாக வெட்டி கேரட் துருவி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அப்புறம் தோசைக்கல்ல சூடாக்கி நம்ம 1 கரண்டி மாவு எடுத்து நல்லா அப்படியே தோசை சுடுற மாதிரி தான். இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் திக்காக அரைச்சிக்கிட்டீங்கன்னா கூட அப்படியே தட்டுற மாதிரி நம்ம பண்ணலாம். ஆனால் எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி அரைச்சி போட்டுக்குவேன். இந்த கலரே வந்து இந்த கேரட்னால தான் அந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. சுவையும் அருமையாக இருக்குது. நமக்கு தேவையான கொள்ளு கூட கொஞ்சமாக சேர்த்துருக்கோம், அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டு சுவையை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றலாம். அப்புறம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். அடை ரெடி. சமைத்து சுவைத்து ரசியுங்கள். நன்றி, வணக்கம்.